பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களை மறுபடியும் மீண்டும் இந்த ஆசீர்வாதமான வேளையில் சந்திப்பது தேவன் கொடுத்த பெரிய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அது காலைதோறும் புதியவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2023 வருஷம் மிகவும் வேகமாய் ஓடுகிறதோ என்று எண்ணக்கூடுகிறது. காலங்களும் நாட்களும் வேகமாய் ஓட 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 இரண்டு காரியங்கள், ஒன்று நம்முடைய ஆயுசு நாட்கள் குறுகி கொண்டே போகுது, இன்னொரு பக்கம் ராஜாவின் வருகை சமீபமாய் கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் மீண்டும் மே மாதம் முதல் நாளில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். 4 மாதங்கள் ஓடிவிட்டது. இந்த மாதம் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு மாதம் என்று நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். இரக்கமாய் கொடுத்த ஒரு மாதம், ஈவாக கொடுத்த மாதம் என்று சொல்லுங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? சங்கீதம் 32 சங்கீதத்தில் 8 வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் பிடிச்சுக்கோங்க. நான், ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன். போதிப்பேன் அப்படின்னா, ஒன்று அவர் பாதத்தில் உட்காரணும்னு அர்த்தம். போதிப்பேன் அப்படின்னா அவர் சொல்ல நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு அர்த்தம். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த மாதம் டைம் கொடுங்க ஆண்டவருக்கு, அவருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு டைம் கொடுங்க. அவர் போதிக்கணும்னா நம்ம பேசாமல் இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எனக்கு எல்லாம் தெரியும், கையில் கூகுள் மேப் இருக்குது, எங்கே வேணால் போவேன் அப்படின்னு உலக மக்கள் சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லை. இந்த மே மாதம் 1ஆம் தேதி நான் எப்படி நடத்தணும், 2ஆம் தேதி எப்படி நடத்தணும், எனக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் என்ன, இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீ நடத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கருத்தில் விட்டுருங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, உன் வழியை காட்டுவேன், அப்புறம் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையே நான் கொடுப்பேன்றார் ஆண்டவர். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். மனுஷன் கொடுக்குற ஆலோசனை விட, கம்ப்யூட்டர் கொடுக்குற ஆலோசனை விட, கூகுள் சொல்லுகிற ஆலோசனை விட, சரியா, இன்டலெக்சுவல்ஸ் அதாவது படித்த ஆட்கள் கொடுக்குற ஆலோசனையை விட அவர் கொடுக்குற ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை எப்பவுமே நிற்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் அவர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா? இந்த மாதத்தில் இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிட்டு இது ஒரு வாக்கு தத்துவமாகவும், ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு நேராக பேசுவது போல இருக்குது, என்கிட்ட பேசுறது போல இருக்குது. அதனால் ஆண்டவரே, இந்த மே மாதத்தை எப்படி சமாளிக்க போகிறனோ, கரண்ட் பில் எப்படி கட்ட போகிறனோ, ஃபீஸ் எப்படி கட்ட போகிறனோ, இஎம்ஐ எப்படி கட்ட போகிறனோ, ஆண்டவரே இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குதே அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்காம ஆண்டவரேன்னு பாதத்தில் சார்ந்துருங்க. உங்கள் குறை எந்த மனுஷட்டையும் சொல்லாதீங்க, அவர் ஆச்சரியமாக நடத்திடுவார். ஜோம் பண்ணுற நல்ல பிதாவே, சங்கீதம் 32:8 ஆச்சரியமாக உடைய பிள்ளைகளை நடத்த போகிறீங்க, உடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் ஜீவனோடு இருந்தால், அப்பா உடைய வசனத்துபடியே நான் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் முடிக்கும் போதும், கர்த்தர் சித்தமான ஜூன் மாதத்தை காண ஆண்டவரே நாங்கள் போகும்போதும் நீங்கள் செய்ததை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுவோம். அத்தனை பேர் மேலேயும் மாறாத பிரசன்னமும் கிருபையும் தங்கியிருக்கட்டும். கர்த்தர் ஒருவரே உடைய பிள்ளைகளை நடத்தும், கர்த்தர் ஒருவரே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவர் அத்தனை பேரையும், யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக்கொள்ளும். மாறாத கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு இந்த லிங்க் நீங்க யார் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிடுங்க. சரியா, இங்கிலீஷில் ஹிந்தியில் கேட்பாங்க, அவங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.